இன்னைக்கு அகர்வின் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தர போகிறான். நான் வச்சுக்கோங்க வாய்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அகர்வின் பிடிச்சி வச்சு உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறான். ஸோ இந்த இதில் என் இந்த அப்பி மாலி பாண்டில் வந்து ஒரு பேர் ஒயிட் மாலியும் ஒரு 3 ஆரஞ்சு மாலி ஃபிஷர்ஸும் இருக்குது. ஸோ மொத்தமாக 5 ஃபிஷர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் மாலி ஃப்ரை மாலி ஃபிஷ் சேரை பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ மாலி ஃப்ரைஸ்க்கு வந்து சிமெண்ட் டேங்க் வந்து அது ரொம்பவே நல்லது. கிளாஸ் டேங்கில் போட்டால் ஒரு டைம் செத்து போயிடும். ஸோ இன்னொன்று அந்த சிமெண்ட் டேங்க் வந்து ஃபுல்லாக ஆல்கே ஃபார்மாக இருந்தால் அது இன்னும் நல்லது. மேலே லைஃப் பிளான்ஸ் போடுங்க, டக்கீட் போடுங்க, மணி பிளான் போடுங்க, அது மாதிரி எந்த பிளான்ஸாக இருந்தாலும் போடுங்க. ஸோ அதுதான் மாலி ஃபிஷ் நல்லது. இது ரொம்ப சீக்கிரமாக ப்ரீட் ஆகும். ஆக்சுவலாக இது ஒரு பிகினர்ஸ். ஸோ இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இந்த பாருங்கள் என் ஒயிட் மாலி ஃபிஷ் சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரைஸ் லிஸ்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலாக்கும் சுற்றி கீழே போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பிளான்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பிளான்ஸில் என்கிட்ட மணி பிளான் இருக்குது, அப்புறம் ஒரு விதமான அக்வாட்டிக் பிளான்ஸ் பாக்லாம் கலெக்ட் பண்ணுறது இந்த அக்வாட்டிக் பிளான்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட போகிறோம். ஸோ மணி பிளான் போட்டுக்கோங்க. மணி பிளான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட முடியுமோ எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த அக்வாட்டிக் பிளான்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது இவ்வளோதாங்க. அப்புறம் நான் இப்போ ஃபுட் ரிவ்யூ போட போகிறேன். ஃபுட் ரிவ்யூ வந்து நான் போன வீடியோலாம் வந்து இந்த ஆப்டிமம் ஃபுட் ரிவ்யூ போட்டிருந்தேன். அதே ஃபுட்டு தாங்க இதுக்கும் போடலாம். அது ரொம்ப எஃபெக்டிவான ஃபுட்டு. அது போட்டிங்கன்னா ஃபிஷஸ்லாம் நல்லா க்ரோ ஆகும். ஸோ இப்போ நான் இந்த ஃபுட்டை கையில் எடுத்து காமிப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபுட்டுங்க. ஸோ இப்போ அகர்வின் வந்து ஃபிஷஸ்க்கு ஃபீட் பண்ணுவான். ஆக்சுவலாக இது மினி பெல்லட் ஃபுட். இது ஒரு மாலி ஃபிஷஸ்க்கு வந்து 10 to 15 போட்டாலே போதும், அது நல்லா எடுக்கும். ஸோ இப்போ அகர்வின் வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ண போகிறான். ஸோ மாலி ஃபிஷஸ்லாம் இந்த ஃபுட் நல்லா விரும்பி சாப்பிடுது. நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃபீட் பண்ணோன்னே எல்லா மாலி ஃபிஷஸும் எப்படி வந்து சாப்பிடுதுன்னு உங்களுக்கு பாருங்கள். அந்த சைட்லலாம் மாலி ஃபிஷ் எல்லாத்தையும் சாப்பிடுது. ஸோ மாலி ஃபிஷ் கேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஸோ அது ஒரு டெம்பரேச்சர்னா 6 days ஒரு குட்டி போட்டுகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பிகினர் ஃபிஷ்ஷாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த மாலி ஃபிஷ்ஷுக்கு பெஸ்ட் டேங்மேட் வந்து கப்பி. கப்பி நீங்கள் கப்பிஸும் மாலியும் சேர்த்து போடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாலி கேர் ரொம்பவே ஈஸியாகும். அது 6 days இருக்க ஃப்ரைஸ் ஃபிலிப் பண்ணும். ஸோ இன்றைக்கு வீடியோ இவ்வளோதாங்க. இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் 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 பாய்.